ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழக அரசில் ஒரு 4200 காலி பணையத்திற்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங் நடந்த இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். ஸோ தமிழக அரசு அங்கன்வாடியில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு தமிழக அரசு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4200 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கு 8ஆம் வகுப்பு முதல் ஸோ 10ஆம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பிஇ பிடெக் படித்த வரைக்கும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர அரசு பணிக்கான ஒரு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வு கட்டணமும் கிடையாது, அப்புறம் நோ எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த ஊர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்தை சேர்ந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4200 காலி பண்ணதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ உங்கள் ஊரில் உங்கள் சொந்த மாவட்டத்திலேயே உங்களுக்கான போஸ்டிங் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இரு பலருமே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அங்கன்வாடிக்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ மினி ஒர்க்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஹெல்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து ஒர்க்கர்ஸ் அப்படின்றதையும் 3 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பணிக்கு வந்து அதுக்குள்ளே தான் இந்த இதற்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 25 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th முதல் 10th 12th டிகிரி டிப்ளமோ படித்தவங்க வரைக்கும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை தவிர்த்து 38 மாவட்டம் சேர்ந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேகன்சி இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் மட்டும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் ஆரம்பித்து எந்த டேட்டில் முடிக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அது வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம், டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ எனவே இந்த போஸ்ட்டுக்கு யாராச்சும் எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம்.